எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விமால் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஈசனை பெருமாளையும் வேண்டி விரும்பி கேடுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. பொன்னைகுல சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறையிட்டு விதைக்க கண்டிப்பாக பயன்படும். மேல்பாதி ரூபதி முன் கோயில் பிரச்சனை 6 மாத காலம் ஆயிடுச்சு. கோயிலை இழுத்து பூட்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் திறக்கப்படலை. அந்த கோயில் இழுத்து பூட்டுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சது பொன்முடி அவர்கள் தான். இன்னைக்கு பொன்முடியும் வந்து சிறைக்கு போய் 3 வருஷத்துக்கு கம்பி எண்ண போறாரு. மேல்பாதியில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோயிலுடைய மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, பாரத தேசத்திலே ஒரே ஒரு கோயில்ல மட்டும்தான் பட்டாபிஷேகம் தர்ம மகாராஜனுக்கு நடக்குது. அந்த கோயில் இருக்கிறது மேல்பாதியில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில் தான். அப்படியாப்பட்ட புண்ணிய ஸ்தலமாக, வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய குல தெய்வமாக திகழ்ந்த தாய் திரௌபதியோடைய கோயில இழுத்து பூட்டிட்டு நான் அதிகாரத்துல இருக்கிறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர் இருக்கு, நான் எதா ஒன்னாலையும் பண்ணுவேன், யாருடைய குலதெய்வத்துடைய விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் மூக்கு நுழைப்பேன், மூக்கு நுழைஞ்சு எதா ஒன்னாலையும் செஞ்சு அந்த கோயிலை இழுத்து பூட்ட வச்சுட்டு நான் மாட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா தௌலத்தா திரிவேன் அப்படின்னு தெரிஞ்சா பொன்முடி அவர்களுக்கு என்ன நிகழ்ந்ததோ அதே தான் இந்த கோயில் விஷயத்துல எவையெல்லாம் ஈடுபட்டீங்களோ அத்தனை பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். புரியுதுங்களா? இது உறுதி, கண்டிப்பா உறுதி. எங்கள் தாய் வந்து பாத்தீங்கன்னா அக்னியில பிறந்தவ, புரியுதா? பத்தினி தாய் அவ, புரியுதா? அவளை நீ இகழ்ந்துட்டோ, அவளை நீ வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில பேசிட்டோ, அவளுடைய கோயில வந்து பாத்தீங்கன்னா எதா ஒன்னாலையும் பேசிட்டோ, எங்களுடைய தாயோடைய விஷயத்துல இருந்து நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா எங்கள் தாய் எதை செய்யணுமோ அதை செஞ்சே தீருவா. என்ன காலதாமதம் ஆயிடுச்சு, அதனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன கஷ்டமே ஒழிய, ஆனா இன்னைக்கு பொன்முடி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ந்த சம்பவம், இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா பூட்டிட்டம் பாத்தியா, இனிமேல போய் பூட்ட ஆட்டு அப்படின்னு சொன்ன எவனா இருந்தாலும் சரி, எவனுக்கா இருந்தாலும் சரி, அந்த கோயில் விவகாரத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரும் வர தேர்தலுக்குள்ள நீ அனுபவிக்காம இருக்கவே மாட்ட அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். புரியுதா? வெறும் கோயில் விஷயத்துல ஈடுபட்டு அதுல என் கருத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், போறோம் வரவும் வரோம் கோயில்ல போலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன பொன்முடிக்கே இந்த கதி அப்படின்னா, அந்த விஷயத்துக்காக மாநாடு போட்டு இதை போட்டு அதை போட்டு இதை பேசுன அதை பேசுன அப்படின்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சனுடைய நிலமெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நாங்க வன்னியர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டோம், தாய் திரௌபதி அம்மனுடைய கோயில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கான குலதெய்வ கோயிலு, அந்த கோயில் விஷயத்துல எவனும் வந்து பாத்தீங்கன்னா தலையிடாதீங்க, அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா எவனும் பேசாதீங்க அப்படின்னு பல முறை நாங்க எச்சரிக்கை செஞ்சோம். அது வெறும் கல்லு தானே, அது வெறும் கோயில் தானே, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சக்தி இருக்க போகுது? நாங்க அதிகாரத்துல இருக்கோம், அதிகாரத்துல இருக்கிற நாங்க எதை ஒன்னாலையும் பண்ணுவோம், எதை ஒன்னாலையும் செய்வோம், எங்களுடைய அதிகாரத்தை மீறி வந்து பாத்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு தௌலத்தா தெரிஞ்சவனுக்கெல்லாம் பொன்முடியோடைய இந்த 3 ஆண்டு சிறை அப்படின்றது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வயித்துல புளிய கரைக்கத்தான் போகுது அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இந்த சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்றது 11 வருஷத்துக்கு மேல நிலுவையில இருந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் திரௌபதியோட கோயில் வந்து பாத்தீங்கன்னா பூட்டிய பிறகுதான் விசாரணைக்கே வந்துச்சு. விசாரணைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதை எதையோ பண்ணாங்க, நான் அதிகாரத்துல இருக்கேன், அதை இருக்கிறேன், இதை இருக்கிறேன், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நான்லாம் திருடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனுடைய நிலைமை இன்னைக்கு இந்த சனி திசை முடிஞ்ச உடனேயே தாய் திரௌபதி அம்மன் அவளுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா. 3 ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா சிறை தண்டனையும் கொடுத்திருக்கா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போய் அனுபவிச்சே தீரணும் பொன்முடி அவர்கள். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, தாய் திரௌபதியோடைய அந்த கோயிலுக்கு பக்கத்துல தான் பொன்முடியோடைய நிலமே இருக்கு. புரியுதா? இப்படி அந்த நிலத்துக்கு போனா கூட இந்த கோயில் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் பொன்முடியால வந்து பாத்தீங்கன்னா உணர்ந்திருக்க முடியும். அப்படி இருந்தும் கூட தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக போறோம் வரோம் போறோம் கோயில வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்காக நானும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் தான் அப்படின்னு தௌலத்தா தெரிஞ்சதுடைய விளைவு இதெல்லாம் ஒரு கேஸா, என்ன போய் ஆயிட போகுது அப்படின்னு நினைச்சவனுடைய நிலைமை இன்னைக்கு 3 ஆண்டு காலம் சிறை. புரியுதா? இதனால வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொன்முடி மேல பயங்கரமா வன்மத்தோட இருக்கும் அப்படிலாம் கிடையாதுப்பா.
எங்களுடைய தாயோடைய கோயில் இழுத்து பூட்டப்பட்டது. புரியுதா? அமைச்சரா நீ என்ன பண்ண? அதே பகுதியில தான் நீ அமைச்சரா இருக்கிற, அதே பகுதியில தான் எம்எல்ஏவா இருக்கிற, வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு எதிராகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ இருந்த. அப்படி இருக்கும் பட்சத்துல நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய விஷயத்துக்கு எதிராக தான் நிற்போம், எதிராக தான் இருக்க முடியும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து இருக்க முடியும் அப்படின்றதுதான் வன்னியருடைய பிரதான நிலைப்பாடா இருக்கு. புரியுதுங்களா? இந்த கோயில் விஷயத்துல எவன் எவன் எல்லாம் ஈடுபட்டீங்களோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிபடுவீங்க, எல்லாருமே அனுபவிப்பீங்க. அந்த தாயே உங்களுக்கான தண்டனைய எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்க போறா அனுபவி. முக்கியமா ரெண்டு எம்பிக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள்லாம் புரட்சியை விதைக்க போறோம், நாங்கள்லாம் இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம் அப்படின்னு பாரத தேசத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தர்ம மகாராஜனுக்கும் தாய் திரௌபதிக்கும் பட்டாபிஷேகம் நடத்துற ஒரு கோவிலை இழுத்து பூட்ட வச்சுட்டு இருந்தீங்கல்ல, வர தேர்தல்ல அனுபவிப்பீங்க. புரியுதுங்களா? வர தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பீங்க. அனுபவிக்கிறோம் அப்படின்னு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மனதார அந்த தாய்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். எங்கள் தாய் கண்டிப்பா அதற்கான தண்டனையை கொடுப்பாள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூடிய சீக்கிரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலை திறந்துட்டா உங்களுடைய ஆட்சிக்கும் உங்களுடைய அமைச்சர்களுக்கும் உங்களுடைய ஓட்டுகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மீறியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுகொள்ளாமல் திமுக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரா வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பீங்க, அனுபவித்தே தீர்வீங்க அப்படின்னு எல்லார்கிட்டையுமே நாம வெளிப்படையாவே சொல்லிக்க விரும்புறோம். வன்னியகுல சத்திரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க. தாய் திரௌபதியை நோக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் எப்படி இழுத்து பூட்டப்பட்டதோ அப்படி எவன்லாம் இதுல ஈடுபட்டானோ அவனுடைய எல்லா விஷயமும் இழுத்து பூட்டப்படணும் அப்படின்னு அந்த தாய் திரௌபதியை நோக்கி அந்த தாய்கிட்டயே நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு அந்த தாயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்ற கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமா மனபூர்வமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களும் வைங்க. குறிப்பாக வன்னியகுல சத்திரிய சமூகத்துல இருக்கிற பெண்கள் நீங்க வைங்க. புரியுதுங்களா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அவர்களுக்கான தண்டனை நடந்தே தீரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே நினைங்க, எல்லாருமே பிரார்த்திக்குங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்க விரும்புறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்கிட்டு அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.